நண்பர்களே, குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. 5 பில்லியன் சேல்ஸ் உடைய உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் பற்றிய விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க. உங்களுக்கு வந்து லெவல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் லெவல் சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு நபர் நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டர்டு சொல்கிறாங்க. ஸ்டார்டர்டு ஃபஸ்ட் லெவலில் ஒரு நபர் வரணும். மேலும் உங்கள் கீழே உள்ளவங்க ஒரு நபரை சேர்த்தா அப்போது ஸ்டார்டர்டு அந்தஸ்து வருது. ஆக மொத்தம் நீங்கள் சேரும்போது ஸ்டார்டரு, உங்கள் கீழே சேரும்பொழுது அவங்க கீழே இன்னொருத்தர் சேரும்பொழுது நீங்கள் ஸ்டார்டர் சொல்லி கம்பெனி அந்தஸ்து கொடுக்குது. அப்போது ரெண்டு லெவல் முடிஞ்ச உடனே ரெண்டு லெவலில் ஒவ்வொரு நபர் வந்தாக்கா நீங்கள் ஸ்டார்டர்ட் ஆகிறீங்க. அடுத்தது ரெண்டாவது ரெக்கக்னைஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்டர். உங்கள் கீழே ஃபஸ்ட் லெவலில் 6 நபர் வந்துட்டா நீங்கள் பில்டர் ஆகிறீங்க. உங்கள் கீழேன்னா உங்கள் நேரடியாக நீங்கள் உங்களுடைய ரெஃபரலில் 6 நபரை சேர்க்கணும், அப்போ தான் நீங்கள் பில்டர் ஆகிறீங்க. அடுத்த 3வது லெவல் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார். உங்களுடைய ரெஃபரலில் 10 பேர் வந்துட்டாங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெவல் அண்ட் செகண்ட் லெவலில் 2 பேர் வரணும். ஆக மொத்தம் உங்கள் கீழே 10 பேர், அடுத்த லெவலில் 2 பேர், ஆக மொத்தம் 12 பேர் வந்தாக்கா உங்களுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் சொல்லி அந்தஸ்து கொடுக்குறாங்க. அடுத்த அஞ்சாவது மெகா ஸ்டார். உங்கள் கீழே நேரடியாக 12 பேர் வந்துடணும், உங்களுடைய ரெஃபரலை கொண்டு 12 பேர் வரணும். அதே மாதிரி மினிமம்மு 2வது லெவலில் 8 பேர் இருக்கணும், ஆக மொத்தம் 20 பேர். ஃபஸ்ட் லெவல் வந்து உங்களோட டைரக்ட் ரெஃபரல், செகண்ட் லெவல் வந்து உங்கள் டைரக்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சேர்க்குறது. அப்போது ஃபஸ்ட் லெவலில் 12 பேர், அது கீழே 2வது லெவலில் 8 பேர் வந்துட்டாக்கா நீங்கள் மெகா ஸ்டார் அந்தஸ்து கம்பெனி கொடுத்துட்றோம். அதுக்கடுத்தது லெஜெண்ட். இந்த லெஜெண்ட் என்னென்னா உங்கள் நேரடியாக நீங்கள் 20 பேர் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட் லெவலில் 20 பேர், 2வது லெவலில் 30 பேர், 3வது லெவலில் 40 பேர், 4வது லெவலில் 40 பேர். நீங்கள் நேரடியாக 20 பேர் சேர்க்குறீங்க, ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சது. 2வது லெவலில் 30 பேர், 3வது 4வது லெவலில் 40 பேர் வரணும். அப்போ நீங்கள் லெஜெண்ட் ஆகிடுறீங்க. அடுத்தது லாஸ்ட்டு லீடர். இந்த லீடருக்கு அந்தஸ்துக்கு என்ன நம்ம செய்யணுன்னா, நேரடியாக நம்ம வந்து 30 பேரை சேர்க்கணும். ஃபஸ்ட் லெவலில் உங்களுடைய ரெஃபரலை கொண்டு 30 பேர் சேர்த்துருந்தோம். அடுத்தது மினிமம் பார்த்திங்கன்னா 2வது லெவலில் 40 பேர் இருக்கணும். ஃபஸ்ட் லெவலில் நேரடியாக அவங்க சேர்க்குறவங்க உங்களுக்கு செகண்ட் லெவலில் வருவாங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் லெவலில் இருக்கவங்க நேரடியாக சேர்ப்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு 3வது லெவல். அந்த 3வது லெவலில் 60 பேர் வரணும். அந்த 3வது லெவலில் யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 80 பேரை சேர்த்துருக்கணும். அது 4வது லெவலில் 80 பேர். அந்த 4வது லெவலில் இருக்கக்கூடியவங்க நேரடியாக 120 பேர் சேர்த்துருக்கணும். அந்த கவுண்டிங்கில் உங்களுக்கு 120 பேர் 5வது லெவலில் காமிக்கணும். அந்த 5வது லெவலில் 120 பேர் இருக்கிறவங்க அவங்க அடுத்த லெவல் நேரடியாக பார்த்திங்கன்னா
அவங்க ஃபஸ்ட் லெவலில் 150 பேர் வந்து உங்களுக்கு 6வது லெவல் ஆகுது. அந்த 6வது லெவலில் 150 பேர் வந்தால் உங்கள் நீங்கள் வந்து லீடர் ஆகிடுறீங்க. லீடர் ஆகிட்டாக்கா கம்பெனி அங்கீகாரம் கொடுத்து அவங்களுடைய அசோசியேட்டாக மாற சொல்கிறாங்க. அதுக்கு நான் தனி வருமானமும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டார்டரு, ஸ்டார்டடு, பில்டரு, சூப்பர் ஸ்டாரு, மெகா ஸ்டாரு, லெஜெண்டு, லீடர் எவ்வளோச்சு? 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7வது ரிவார்டு பார்த்தீங்கன்னா லீடர், 7வது லெவல். 7வது லெவல் நேரடியாக 30 பேர், ஃபஸ்ட் லெவலில் 2வது லெவலில் 40 பேர், 3வது லெவலில் 60 பேர், 4வது லெவலில் 80 பேர், 5வது லெவலில் 120 பேர், 6வது லெவலில் 150 பேர். இந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பிகேம் ஏ லீடர். அப்போ உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ரூபா கிட்ட வரும், நெருங்கும். இந்தளவுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கம்பெனி தான் சொல்கிறாங்க, இந்த 7வது லெவல் லீடரை நீங்கள் அந்தஸ்தை கொண்டு வாங்க. ஆக நண்பர்களே, இன்றைக்கி இந்த லெவலுடைய விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோவை உங்களுடைய டவுன்லைனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே.